friends, welcome back to my channel. In our channel, carrot is the main ingredient to use two different sweet recipes. Carrot Burfi, Carrot MysorePak. First, carrot Burfi. That's why carrot is made. In the mixer jar, pulse mode, 2-3 times pulse. This carrot is 1 cup. I'm going to add a little bit of salt. That's why I'm going to add a saucepan. கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சக்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் நெய், 1/2 கப் அளவுக்கு மைதா. இது நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா வறுபட்டுருச்சு. மணம் சூப்பரா வருது. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் நெய், நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த கேரட் அதை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த நெய்லேயே இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்ப் ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த சக்கரை தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், நம்ம அந்த வறுத்து வச்சோம்ல 1/2 கப் மைதா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கெட்டியாகி சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாகிட்டு நல்லா திரண்டு வருதுன்னு இந்த மாதிரி வரணும். இதை வந்து நெய் தடவின பிளேட்டில் மாற்றிட்டு சமன்படுத்திக்கலாம். இதை வந்து 3-4 மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. நான் இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிஸ்தாஸை வந்து கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அவ்வளோதான், பீஸ் போட்டாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அவ்வளோதான் டேஸ்டியான கேரட் பர்ஃபி ரெடி. இப்போ ரெண்டாவது ரெசிபி பார்க்கலாம், கேரட் மைசூர்பாக். இது செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் கேரட்டை காய் துருவுறதில் துருவி எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓ, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து வடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஜூஸ் ஸ்ட்ரைனர் வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த அரைச்ச கேரட்டை சேர்த்து ஜூஸ் மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச ஜூஸ் வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போது கடலை மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும், நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல மணம் வந்துருச்சு. இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லம்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த சல்லடையிலேயே நின்றும், அதுக்காக சளிச்சுக்கலாம். இப்போது அந்த வறுத்த கடலை மாவில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் பவுடர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வறுத்த மாவை ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதில் நம்ம அந்த கேரட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதுவும் 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அந்த சளிச்சு வச்சோல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கறதுக்கு கரெக்டாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த மைசூர்பாக்காக நெய் தனியாக எடுத்து வச்சுருப்போம்ல, அதில் பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மாவாகவே சேர்த்து நல்லா கிளறிட்டேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நெய் சேர்த்தாச்சு, இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நெய் ஃபுல்லாக அப்சர்ப் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் மறுபடியும் ஃபுல்லாக நெய் அப்சர்ப் ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை.
இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்றைக்கி இந்த கேரட் மைசூர்பாக்கு ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் கேரட் ஜூஸ், ஒரு கப் கடலை மாவு, முக்கால் கப் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். கடலை மாவு அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக கரைச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த முக்கால் கப் நெய்லேயே பாதியளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகி பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக வரணும், நல்லா சுருண்டு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வந்து நெய் தடவின பிளேட்டில் நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது பீஸ் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கேரட் மைசூர்பாக்கும் ரெடி. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கேரட் பர்ஃபி, கேரட் மைசூர். இந்த ரெண்டு ரெசிபிஸையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை பை.